ஓபன் பண்ணா வான்னு கடலை காட்டுறோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக ஜப்பான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி நீ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. எடுத்த உடனே கடலை காட்டிட்டு அப்புறம் ஒரு டைலாக் பேசுவார். அந்த டைலாக்ல தான் நிறைய ரகசியங்களை அப்படியே மறைச்சு சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. குட்டி மீனுக்கு 10 வயசு அப்படின்னு சொல்றாரா? அப்ப யாரோட மாஸ்க போட்டு கையில பத்த வைக்கிறாரு பாத்தீங்களா? கிம் ஜாங், நம்ம கொரிய அதிபர், அவரோட போட்டோ வச்சிருக்காரு. ஸோ அடுத்த டைலாக் கவனிங்க. அடுத்த டைலாக் வந்து எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்களுடைய சிம்பாலிஸ் இதெல்லாம் நேரடியாவே சொல்லிருப்பாரு. கவனிங்க, அந்த குட்டி மீன் அவங்க அம்மா மீனுக்காக ஒரு ஓட்டை போட்டுச்சு. அங்க ஆரம்பிச்சது குட்டி மீன் வேட்டை, அங்க ஆரம்பிச்சிச்சு அந்த குட்டி மீனோட வேட்டைன்னு சொல்லிட்டு. நண்டுக்கு ஒரு ஓட்டை, தேளுக்கு ஒரு ஓட்டை, முதலைக்கு ஒரு ஓட்டை. நண்டு யோசிச்சுக்கோங்க, அப்புறம் தேள் உங்களுக்கு தெரியும், நிறைய படத்துல இப்ப சிம்பாலிசமா காட்டியிருக்காங்க. முதலை, ஸோ ரெப்டிலியன்ஸை குறிக்கும், அதை இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. மூன் நைட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபைனல் சண்டேல வந்து அந்த முதலை தான் பெரிய அவதாரம் எடுத்து சண்டை போடும், அதான் இங்க குறிக்கிறாப்புல. ஒவ்வொரு மாஸ்கா காட்டுறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதாவது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாஸ்கை போட்டு காட்டியிருக்காங்க. அந்த குட்டி மீன் இப்ப பெருசா வளர்ந்து திமிங்கலமா மாறிடுச்சு, அதான் சொல்ல வராங்க. அப்பதான் ஒரு டைட்டில் போடுறாங்க, கார்த்திக் பேரு, அதாவது கந்தனின் பேர். மினிஸ்டரோட பொருள் ஒதுக்கிட்டு அப்படின்றத சொல்லும் போது கீழே பாத்தீங்கன்னா தெருநாய்கள், நம்ம நாட்டு நாய்கள் தெரியும். ஸோ அவர் போட்டிருக்க மாஸ்க் கழட்டுவார். என்ன மாஸ்க்னு பார்த்தீங்களா? கோயம்புத்தூர்ல மினிஸ்டரோட 200 கோடி ரூபாய் பொருளை தூக்கிட்டு ஒரு கொலை வேற பண்ணிட்டு போயிருக்காரு. அவதார் படத்துல ஒரு கேரக்டர் காட்டுவாங்களா, அந்த கேரக்டர் மாதிரி இருக்கா? அதுலாம் மூணு நெத்தியில பாத்தீங்கன்னா நாமத்தை கொண்டு வச்சிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், முருகன் கோயில்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்காங்க, அதாவது இவனோட ஸ்கந்தன் கோயிலா வச்சிருக்காங்க. ஆனா முக்கியமா விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி காளி கோயில் இருந்துச்சு, அதாவது ராணி கோயில் இருந்துச்சு. எத்தனை டைம் மாத்திருக்காய் பாருங்க. இந்த அசம்பிளி வரைக்கும் சும்மா தூள் பறக்கிறதே, கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் எடுக்கிறது இந்த வார்த்தை தாங்க வருது. நீங்கள் கவனிச்சிங்கன்னு புரிஞ்சிருக்கோம். அடுத்த லைன் கவனிங்களேன், கேரளா பார்டரில் சுற்றிட்டு இருக்காங்க, கருப்புசாமி டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கேரளா பார்டரில் அலையிறதா கருப்புசாமி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். இங்கே கருப்புசாமி டீம் அப்படின்னு நீங்கள் குறிக்கிறது எதன்னு உங்களுக்கே தெரியும், இதை நான் தெளிவாக சொல்ல தேவையில்ல, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். தெரியாதவங்க கீழே கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜப்பான் தான் பண்ண சொன்னான்னு உண்மையை சொல்லி நீ அப்ரூவ். திமிங்கலத்துக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்துச்சு, ஜப்பானுக்கு அப்பதான் பிரச்சனை வந்துச்சு, அதாவது திமிங்கலத்துக்கு அப்பதான் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் டைமிங் சொராயராலாம் சுத்து போட்டுச்சுங்க. இதான் டைமிங் அப்படின்ட்டு இந்த சொராயரா, சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குல்ல, இந்த மீன்கள்லாம் சுத்து போட்டுக்கலாம், அதாவது நம்ம திமிங்கலத்தை சுத்தி போடுதலாம். சிக்கிற திமிங்கலமா அது, நம்ம சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல் விட்டு மீறி போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறது, ஐடியா கவனிங்க. இல்ல சிச்சுவேஷன்ல நம்ம கையில எதுவுமே இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணோம், ஃபன் பண்ணு. என்ன சொல்றான்னு புரியுதா? ஃபன் பண்ணணுமா? அதாவது அவங்க பாருங்களேன், அவங்க ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பானுங்க, பெரிய பிளான் போட்டுருப்பானுங்க, டக்குன்னு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பெருசெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு ஃபன் பண்ண போயிருவானுங்க, அதாவது ஃபன் மூடுக்கு போயிருவானுங்க, அதாவது இந்த உலகத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க, நிறைய விளையாட்டுகள் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபன் மூடுக்கு போனாங்கன்னா நமக்கு இங்க வேற மாதிரி மூடா இருக்கும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், அவனுங்க இப்ப ஃபன் மூடலாம் இருக்கானுங்க, சீரியஸான மேட்டர்ல. சிங்கத்துக்கு சீக்கு வந்தா பெருச்சாலி எல்லாம் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும், மாத்திரை மருந்தெழுதி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வேலை பார்க்குமா? இவங்களுக்கு புரியலையா அந்த விஷயம், சிங்கம்ன்றது அவங்களை குறிக்கும், அவங்களுக்கு சீக்கு வந்துச்சுன்னா அதாவது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் சிக்கி சின்னாமனமாயிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய தலைகட்டெல்லாம் மாட்டிக்கிச்சு பல நாடுகளில், அது இப்போ அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. கீழே இருக்க இந்த பெருச்சாலிகள் இருக்கு, அதாவது இது சிங்கம் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தின்னுட்டு இருக்க பெருச்சாலிகள் இருக்குல்ல, அந்த பெருச்சாலிகள் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, அதாவது நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதை இவங்க நேரடியாகவே சொல்றாங்க. அடுத்த ஒரு ஷார்ட் கவனிங்க, இந்த ஷார்ட்ல தான் ரகசியம் இருக்கு. அவர் நடந்து வருவார், பின்னாடி பிளாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் டைட்டில் போடுவாங்க ஜப்பான். இங்கே ஜப்பானில் குறிக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கணும், இந்த பிளாஸ்ட்டு அந்த ஜப்பான்ற டைட்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கணும், வரலன்னா இதை பார்த்துட்டு வாங்க. ஓப்பனாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜப்பானில் ரெண்டு இடத்துல ஒரு டாட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஹோல் இருக்குது,
ஞாபகம் இருக்கா? அதுதான் சொல்லிருக்காங்க. ஜப்பான் வீடியோ இதோட முடியுது. ஆனால் அவள் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கவனிச்சிங்களா? சீசன் வரைக்கும் இது ரீச் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. அதாவது இவங்க விஷயங்கள் வந்து தேர்ட் டிகிரி இருக்குல்ல, அதாவது ஏ கிரேடு, சி பி கிரேடு, சி கிரேடுன்னு ஒன்று வச்சுருப்பானுங்க. இந்த தியேட்டர்லாம் வச்சுருப்பானுங்க, ஏ செட்டர் ஆடியன்ஸு, பி செட்டர் ஆடியன்ஸு, சி செட்டர் ஆடியன்ஸுன்னு. சி செட்டர் ஆடியன்ஸ் யார் தெரியுமா? அந்த பாலை சேவ் பண்ணி கட் அவுட் வச்சுக்கிட்டு சூடுவங்க தீட்டு தேங்காய் அடைச்சிட்டு இருக்காங்க, இல்லை அந்த தற்கூரிய தான் சி செட்டரு. பீன்றது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு படத்தை பார்த்துட்டு விசிலடிச்சு கத்திட்டு வரவனுங்க. ஏ செட்டர் ஆடியன்ஸு, ஓ நைஸ்ல அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ மொதல் ஏ செட்டர் ஆடியன்ஸுக்கு இவங்களோட ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அதாவது நல்லா படிச்சு நல்லா பிரில்லியண்டா வாழ்றவங்கல, அதாவது ரிச் பீப்புள்ஸ்க்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. சுற்றி நடக்கிற இடத்துல என்னது, நம்மளை சுற்றி என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அப்படிலாம் அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது பி செட்டர் ஆடியன்ஸ், கொஞ்சம் நார்மலாக படித்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் பார்த்தது. இப்போது சி செட்டர், அதாவது கீழே லோயரில் இருக்கவங்களுக்கு கூட புரியுது. மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் உலக அரசியல் தெரியாதவங்களுக்கு கூட போய் ரீச் ஆகுது. எப்படி நம்மளை முடியுமா? வினோதனை போஸ்ட், எங்கள் போஸ்ட்லாம் கீழே இருக்க அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆகுதுல்ல, அதை நேரடியாகவே சொல்கிறோம். சீசிட்ரு ஆடியன்ஸ் வரைக்கும் போய் ரீச் ஆயிடுச்சா? புரிஞ்சவனுக்கும் புரியும். ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவானுங்க, ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் தான் அவ்வளோ பெருசாக வச்சுருப்பானுங்க. அது பார்க்க தெரிஞ்சவனுக்கு தான் புரியும். நீங்கள் சொன்ன கதையில் அந்த திமிங்கலத்தை பிடிச்சிட்டாங்களா? ஓ பாருங்களேன், ரெண்டு நியூஸையும் பாருங்கள், வேறு வேறு நாடுகளுக்கு ஒரே நாட்டில் நடக்குது. எப்படி? அதான் மேட்ரு. இதை பார்த்து முடிச்சுட்டு கால் நியூஸ் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு பார்க்குறேன், பிளாஸ்டாக இருக்குது. எங்கன்னு பார்த்தா கேரளாவில், எங்கே ஹமாஸ் அமைப்புக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்களோ அதே ஊரில். எப்படி இது? கேரள மாநிலம் கொச்சி அருகே வழிபாட்டு கூட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் பலியாக இருக்கிறார், 25 மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே கலமச்சேரி என்ற ஒரு பகுதியில தனியார் மண்டபம் ஒன்றில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருப்பது முதற்கட்ட தகவலில் தெரிய வந்திருக்கிறது. இதில் 2000 மேற்பட்டோர் ஒரு 3 நடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை கூட்டம், கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி நாளாக, அதாவது 3rd இந்த பிரார்த்தனை கூட்டம் இன்று நடந்து வந்ததாகவும், 2000 மேற்பட்டோர் அந்த கூட்ட அரங்கிலே அவர்கள் இருந்ததாகவும், அப்பொழுது அடுத்தடுத்து 3 அந்த கூட்ட அரங்கிலே குண்டு வெடித்திருக்கிறது என்பதை காவல்துறை, கேரள மாநில காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுல ஒருவர் பலியாகி இருப்பதாகவும், 20 மேற்பட்டோர் காயம் அடைந்திருப்பதாகவும், அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 5 படுகாயத்துடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? உலக அரசியல் உங்களை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்றது தெரியுதா? அங்க ஒண்ணு வச்சானுங்கன்னா இங்க ஒண்ணு வைப்பானுங்க, இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன வலைப்பின்னல்கள் சுத்திட்டு இருக்குன்றது கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும், ரத்தம் தான், ரத்தம் மட்டும்தான் என்று நினைத்து